Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about an easy craft. That's why we will talk about cardboard, spoon and papers. Colors papers. Let's go to the video. முதல்ல நான் ஒரு பழைய கார்ட்போர்டு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கார்ட்போர்டில் காம்பஸை வச்சு இது மாதிரி ரெண்டு சர்க்கிள் இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம காம்பஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பெரிய பிளேட் அப்புறம் வந்து சின்ன பிளேட் அது மாதிரி பிளேட்டை வச்சு கூட இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி ஒரு கார்ட்போர்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்பூனோட அந்த கீழ்ப்பகுதியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேல்பகுதியை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கீழ்ப்பகுதி கட் பண்ணுறதை நீங்கள் வந்து தூக்கி போடுறாதீங்க, வேறு ஏதாவது கிராஃப்ட் கூட நம்மளுக்கு தேவைப்படும், அதை எப்போவுமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து கட் பண்ண அந்த மேல் பகுதியை மட்டும் அந்த ரிங் நம்ம கார்ட்போர்ட் ரிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம ஓட்ட போகிறோம் இந்த மாதிரி. நான் ஸோ ஹார்ட் க்ளூ வச்சு இது மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்ம ஒரு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், அது வந்து சரியாக அப்ளை ஆகலை. அதனால் நான் ஒரு ஸ்பான்ச் எடுத்து ஸ்பான்ச் வச்சு டிப் பண்ணுறப்ப அந்த ஸ்பூனில் கரெக்டாக இதானுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ப்ரெஷ் ஓகேனாலும் ஓகே தான், இல்லை ஸ்பான்ச் இருந்தாலும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிங்க் கலர் பேப்பரை வந்து இந்த ரெண்டாக மடக்கி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நான் மூணாக மடக்கிக்கிறேன். ஸோ இது மாதிரி மூணாக மடக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஆறு பீசஸ் கிடைக்கும். அதனால் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி மடக்கிக்கிட்டு அது மேலே சின்ன சர்க்கிள் மட்டும் இது மாதிரி சின்ன சர்க்கிள் வந்து பென்சிலில் வரைஞ்சிட்டு அதை நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் நம்மளுக்கு ஆறு சின்ன பீசஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கிளை வச்சு தான் நம்ம ஒரு ஃப்ளவர் பூ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆறு பீசஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஒரு பீசஸாக எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால இந்த ஆறு பீஸஸும் சேர்த்தே இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அதோடய எட்ஜஸ்ஸையும் இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரே ஒரு பீசஸ் மட்டும் நீங்கள் எடுத்து டைரெக்டாக நீங்கள் ரோல் பண்ணலாம். பட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதே மாதிரி உள்ளக்க வந்துட்டு இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணுறப்ப நம்ம வந்து இதை வச்சு நம்ம ரோஸ் தான் செய்ய போகிறோம். நீங்கள் ரோஸ் இதை வச்சு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோஸ் செய்கிறப்ப அது இன்னுமே அழகாக இருக்கும். நம்ம ப்ளைனாக ரோல் பண்ணுறதை விட இது மாதிரி சின்ன கர்வ் கர்வாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணுறப்ப இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு இதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா சுற்றி விட்டு அதோட எண்டில் வந்துட்டு க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு அழகான பூ ரெடி ஆயிடுச்சு. இதில்லாம் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஃப்ளவரை வந்து நம்ம அந்த ஸ்பூனுக்கு நடுவில் ஓட்டுறோம். ரெண்டு ஸ்பூனுக்கு நடுவில் ஒன்று அது மாதிரி நம்ம ஒட்டிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக, ஸோ ஒரு கலர் பிங்க்னா ஒரு கலர் எல்லோ அப்படின்னு மாற்றி மாற்றி நான் இது மாதிரி ஒட்டிக்க எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கார்ட்போர்டில் இது மாதிரி சின்ன சர்க்கிள் கார்ட்போர்டில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நான் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நான் அதே சேம் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். கலர் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து இது மாதிரி பூவை வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி, ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பிளாக்கில் ரெக்டாங்கிள் பேப்பரை இது மாதிரி நான் டியூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மொத்தம் இது மாதிரி அஞ்சு டியூப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அஞ்சு டியூபையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரிங் பின்னாடி இது மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக நான் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு ஒட்டினதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒட்டவே ரொம்ப சிரமமாயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்பூன் ஃப்ளவரை இது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.